ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளைண்ட் ஃபோல்டட் அட்வான்ஸ் மெத்தடான M2 மெத்தடை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த M2 மெத்தட் வந்து நம்ம நார்மலாக பண்ணுற ஓல்டு புக்மேன் மெத்தடோட கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட். M2 மெத்தட் வந்து எஜ்ஜு சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். நீங்கள் வந்து நார்மல் பிகினர் மெத்தட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓல்டு புக்மேன் பண்ணுவீங்க, எஜ்ஜுக்கு கார்னர்ஸுக்கும் ஓல்டு புக்மேன் மெத்தட் பண்ணுவீங்க. இந்த M2 கற்றுக்கிட்டால் நம்மளோட எஜ்ஜஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் M2 மெத்தடாக. கார்னர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓல்டு புக்மேன் மெத்தட் தான் பண்ணியாகணும். என்னோட லெட்டர் நான் எப்படியா கொடுத்து வச்சிருக்கிறேன், என்னோட கலர் ஸ்கீம் நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து ஜெய்பம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் ஸ்கீம் வந்து இப்படி தான் வச்சிருப்பாங்க, ஒயிட் டாப் அண்ட் க்ரீன் ஃப்ரண்ட். நிறைய பேருமே இந்த பொசிஷனில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னோட கலர் பொசிஷன் வந்து இது, எல்லோ டாப் க்ரீன் ஃப்ரண்ட். அண்டு ஜெய்பம் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ABCD, அதுக்கப்புறம் EFGH வந்து இங்கேருந்து வரும், EFGH அப்படி வரும். என்னோட லெட்டர் எப்படி வரும்னா, இது ABCD EFGH IJKL MNOP QRST UVWX. நீங்கள் எப்படி லெட்டர் வச்சுருக்கீங்களோ அதே லெட்டராக வச்சுக்கிடுங்க. நான் இதில் கொடுக்குற அல்காரிதம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த லெட்டராக நீங்கள் மாற்றி எழுதிக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வேறு லெட்டர் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஐடியா. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓல்டு பக்கம்ன மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பஃபர் பீஸ் எதுனா இது தான் பி. ஆனால் வந்து M2 மெத்தடில் வந்து நம்மளோட பஃபர் பீஸ் யூ. நம்ம ஓல்டு பக்கம் நம்ம மெத்தடில் வந்து அந்த பீஸை வந்து எந்த இடத்துக்கு கொண்டு போவோம், இந்த டி ஸ்பாட்டு கொண்டு போவோம். என்னோடய வீடியோவில் வந்து நான் 3 ஸ்பாட் கொண்டு போகிற மாதிரி சொல்லி தந்துருந்தேன், ACD. ஆனால் மேக்ஸிமம் வந்து டி ஸ்பாட்டு தான் கொண்டு போவாங்க நிறைய பேர். ஸோ இதான் நம்மளோட வந்து கொண்டு போகிற ஸ்பாட்டு. ஆனால் M2 மெத்தடில் வந்து நம்ம கொண்டு போகிற ஸ்பாட் வந்து ஏ. ஸோ நம்ம இதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சிமிலரான ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம ஓல்டு பக்கம் நம்ம மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை தான் நம்மளோட பஃபர் பீஸ். இது நம்ம எங்கே போகணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடுக்கு போகணும், இதோட நேம் வந்து டி. ரெண்டாவது வந்து இங்கே போகணும், இதோட நேம் வந்து ஹைச். இப்போ M2 மெத்தடில் பார்க்கலாம். M2 மெத்தடில் வந்து நம்மளோட பஃபர் பீஸ் இதுதான். ஸோ இந்த பீஸ்லேயுமே இந்த பாட்டம் கலர். ஸோ இந்த கலர் எங்கே போகலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே போகணும், டி. ரெண்டாவதாக இந்த க்ரீன் அண்ட் ரெட்டில் இந்த க்ரீன் எங்கே போகணும்னா இங்கே போகணும், இதோட நேம் ஹைச். ஸோ இதான் நம்மளோட DH. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். பிகினர் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, ஸோ நம்ம வந்து செட்டப் மூவ் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ டி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து செட்டப் ஆகி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பாட்டு தான் நம்மளுக்கு அதோட செட்டப், அதை இங்கே தான் கொண்டு போவோம் எல்லா பீஸையும். ஸோ ஆல்ரெடி செட்டப் ஆகி தான் இருக்குது. ஸோ நம்ம அல்காரிதம் மட்டும் யூஸ் பண்ணால் காணும். என்ன அல்காரிதம்னா, TPM யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பீஸ் சால்வ் ஆகிரும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட செட்டப் மூவ் எங்கே கொண்டு போகணும்னா, இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும், இந்த ஏ ஸ்பாட்டுக்கு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதோட செட்டப் அல்காரிதம் என்னதுன்னா M2. அதனால தான் இதோட மெத்தட் நேம் வந்து M2. ஸோ இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போகணும்னா, இந்த மிடில் லேயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம். இங்கே நீங்கள் திங்க் பண்ணலாம், இதை வந்து ஈஸியாக யூ பண்ணுறது மூலமாக இங்கே போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் இதோட இந்த M ஸ்லைஸ் இருக்கலாம், இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஓல்டு பக்மானில் எப்படி இந்த ஸ்லைஸை இந்த ஒரு ஸ்லைஸை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோமோ, அதே மாதிரி இந்த ஸ்லைஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட ஃபுல் செட்டப் மூவ்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இந்த பீஸை வந்து இங்கே கொண்டு வரோம். அடுத்தது ரிட்டன் இந்த பீஸை மேலே கொண்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தோம். நம்ம பாருங்கள், இப்போ இந்த ஒரு அந்த இந்த பீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டோம். நம்ம வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். இங்கே இருக்கிற இந்த இருக்கிற M ஸ்லைஸில் வந்து வேறு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்மளோட என்ன பண்ணோம்னா, நம்ம அல்காரிதம் ஸ்வாப்பிங் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். இதில் என்னதுன்னா M2. ஸோ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எப்படி இங்கே கொண்டு போகணுமோ அதை அப்படியே ரிவர்ஸாக கொண்டு வரணும். ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் சால்வ் ஆகிட்டு. நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து இந்த M ஸ்லைஸ் ஃபுல்லாகவே சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு. M2 மெத்தடை பொறுத்தவரை ரெண்டு பேராக தான் சால்வ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹைட் சால்வ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். இப்போது நம்ம வந்து ஓல்டு பக்கம் மெத்தட் பார்க்கலாம். ஹைச்சுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு செட்டை மூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் TPM, அதுக்கப்புறம் அண்டு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவதாக வந்து ஹச் பண்ண போகிறோம். ஹச்சை வந்து இங்கே எப்படி கொண்டு போகலாம், அப்போ இந்த M ஸ்லைஸை கலைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிக்கலாம் இந்த இடத்த. இதை வந்து மேலே கொண்டு போகலாம். அகெயின் இதை வந்து இங்கே ரிட்டன் இந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம். நம்ம M ஸ்லைஸை கலைக்காமல் வச்சுருக்கோம். இப்போ அந்த அல்காரிதம் ஸ்வாப்பிங் அல்காரிதம் M2 யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொண்டு போனதை அப்படியே ரிட்டன். ஓல்டு பக்கம் மெத்தோட M2 மெத்தடும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இதில் வந்து செட்டப்பும் பண்ணிட்டு TPM அப்ளை பண்ணிட்டு அண்டூ பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான், செட்டப் மூவ் பண்ணிட்டு ஸ்வாப்பிங் அல்காரிதமான M2 பண்ணிட்டு அண்டூ பண்ணுவோம். ரெண்டுமே சிமிலர் தான்.
இப்போது M2 மெத்தடில் உள்ள செட்டப்பும்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த மிடில் இருக்க எல்லாமே அல்காரிதம் இருக்குது, நான் அதை வந்து கடைசியாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த மற்ற எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஸோ ஏக்கு வந்து மிடில் லேயர் இருக்குது, நம்ம இதை அடல் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இப்போ பிக்கான அல்காரிதம், இந்த பியை வந்து இங்கே கொண்டு போகணும், நம்ம இப்படி நவுட்டிடக்கூடாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நவுட்டக்கூடாது. ஸோ இந்த எம்மு கலையாத மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போயாச்சு, இதை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இடத்து கூட இதை கொண்டு வந்துட்டு ரிட்டன் இங்கே. ஸோ இது உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியான மூவ் தான். நம்ம இப்போ என்ன மூவ் பண்ணோம்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அப்படி பண்ணால் இந்த பேஸ் இங்கே போயிடும். ஸோ இந்த செட்டப் மூவில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து அதே அகைன் அகைன் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களை மசில் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாயிரும். ஸோ பிக்கு என்னது இப்போ பார்த்துட்டோம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், அதுக்கப்புறம் எம் டூ பண்ணணும், அதுக்கப்புறம் அன்டூ, நம்ம பண்ணதை அப்படியே ரிவர்ஸாக பண்ணணும். சிக்கு வந்து அல்காரிதம் இருக்குது, நம்ம அதை கடைசி பார்க்கலாம். இப்போ டிக்கு அதே மாதிரி தான், அதை வந்து நம்ம இப்போ ரைட்டாக பண்ணதை இது லெஃப்டாக பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட்டில் உள்ள லெட்டர்ஸ் இருக்கலாம், பி ஐ இங்கே வந்து இது வந்து எஃப் எல்லு அந்த மாதிரி இருக்கலாம், இதில் வந்து நம்ம ரைட் சைடாக பண்ணுவோம் செட்டப்பும், இந்த இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடாக பண்ணுவோம். அது ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் ஒரு சைடில் உள்ளதை கற்றுக்கிட்டாலே போதும், அதை அப்படியே ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடு தான் இந்த சைடு வரும். அப்போ இதில் உள்ள நம்மளுக்கு வந்து செட்டப்பும் பாருங்கள், ஈஸி தான். அதுக்கப்புறம் இதுக்கு பார்க்கலாம், இதுக்குள்ள செட்டப் நீங்கள் ஹெச்சு பண்ணிங்களா, எல் வச்சு பண்ணிங்க, இதை வந்து ஆர் வச்சு பண்ணணும், ரொம்ப வயசு தான். இதை இங்கே கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு இங்கே ரிட்டன் எம் டூ இங்கே இது. ஸோ நம்ம இந்த சைடு உள்ளதை பார்த்தாச்சு, இது வந்து பஃபர் பீஸ், இது ரெண்டுமே இதுதான் நம்மளோட பஃபர் ஸ்டிக்கர். ஸோ இதுக்கு நம்ம அல்காரிதம் கிடையாது. அப்புறம் இந்த லெட்டருக்கு பார்க்கலாம், இப்போ ஐ இந்த ஐ லெட்டரை வந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த பொசிஷனில் பிடிச்சிட்டு பி இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை இங்கே ரிட்டன் கொண்டு வரலாம். இது வந்து ஐ வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். ஆனால் இதை வந்து பி மூவ் உங்களுக்கு பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னா, கியூப் இப்படி வச்சுருக்கிறத வந்து ஒரு எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணிடுங்க. நார்மல் உங்களுக்கு ஆர் யூ பண்ணுற மாதிரி வரும், யூ ப்ரைம் ஆர் யூ அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஐ வந்து ரிட்டன் வந்துடும். அப்புறம் இந்த இதே பொசிஷனில் வச்சுட்டு எம் டூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிவர்ஸ். நெக்ஸ்ட்டாக ஜெய்க்கு பார்க்கலாம், ஜெய்க்கு வந்து இதை வந்து டபுள் மூவ் பண்ணுற மாதிரி வரும். எப்படின்னா இப்போ ஜெயோட செட்டப் மூவ் வந்து இப்படி பண்ணிட்டு இந்த ரெண்டு மூவ் இந்த ரெண்டு இதையும் நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு, ஸோ இதை நம்ம வந்து இங்கே கொண்டு போகிறோம். அகெயின் இந்த ரெண்டு மூவையும் சேர்த்து நம்ம ரிட்டன் போயிருந்தோம். ஸோ அல்காரிதம் எம் டூ ரிவர்ஸ். அதுக்கப்புறம் கே கேயை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்புறம் என்ன பண்ணலாம், அதே மாதிரி தான் பி மூவ் பண்ணலாம், இல்லாட்ட நம்ம கியூப் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு இதை இங்கே கொண்டு போயிட்டு இந்த இதை இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடுதோம். அதே மாதிரி ஸ்வாப்பிங் அல்காரி தான் அண்டூ. எல்லுக்கும் அதே மாதிரி தான், எல்லுக்கு என்ன பண்ணலாம், இப்படி வச்சுட்டு பி பண்ணலாம், இல்லாட்ட ரொட்டேஷன் பண்ணிட்டு யூ ப்ரைம் இதை வந்து ஆர் டூ பண்ணணும். இந்த டைம் இங்கே வந்துட்டு கரெக்டாக இங்கே கொண்டு வந்தாச்சு எம் டூ. இனிமேல் ரிவர்ஸ், நீங்கள் இப்போ இங்கே பண்ணதையே அப்படியே ரிவர்ஸாக பண்ணணும், இங்கே லெஃப்ட்டில் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனால் இதை வந்து கொஞ்சம் குழப்பின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் லெட்டராக எழுதி போட்டிருப்பேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாட்டமில் வந்து இது வந்து வி, இது டபிள்யூ, இது எக்ஸு, யூ வந்து நம்ம பஃபர் கிடையாது. ஸோ டபிள்யூக்கு வந்து அல்காரிதம் இருக்குது, நம்ம அதை நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். வியை வந்து இந்த ஏயோட இடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த எம்மும் நவலக்கூடாது. ஸோ இதை ஒரு மூவ் பண்ணிக்கலாம், இங்கே வந்துட்டு இதை வந்து ஆர் டூ அகெயின் ரிட்டன். அப்போ இந்த இடம்லாம் கலையில், நம்மளுக்கு இந்த இடம் மட்டும் மேலே வந்துட்டு. ஸோ ஸ்வாப்பிங் அல்காரிதம் ரிவர்ஸ். இப்போ நம்ம அந்த அல்காரிதம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஏ, ஏக்கான அல்காரிதம் என்னதுன்னா எம் டூ, சிம்பிள் தான். இப்போ ஏ இருக்குது, ஸோ நம்ம நார்மல் எம் டூ பண்ணால் அது வந்து கரெக்டாக சால்வ் ஆகிரும். நெக்ஸ்ட்டாக சி, சிக்கான அல்காரிதம் என்னதுன்னா யூ டூ எம் ப்ரைம் யூ டூ எம் ப்ரைம். இப்படி பண்ணால் நம்மளுக்கு அந்த சியோட இது சால்வ் ஆகும். எம் டூ மெத்தட் பொறுத்தவரை என்னதுன்னா, நம்ம வந்து பேர் பேராக தான் மெமரி பண்ணணும், பேர் பேராக தான் சால்வ் பண்ணணும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் வருதுன்னு நினச்சிக்கிடுங்க, ஏபி சிடி அப்படி வருதுன்னா, நீங்கள் வந்து ஓல்டு பக்மன் மெத்தடில் என்ன பண்ணுவீங்க, ஏபிசிடி தனித்தனியாக நீங்கள் வந்து மெமரி பண்ணுவீங்க. ஆனால் எம் டூ மெத்தடில் எப்படின்னா ஏபி அதுக்கப்புறம் அது ஒரு தனி ஒரு இது ஒரு பேர் அதுக்கப்புறம் சிடி அப்படி தான் மெமரி பண்ணணும். என்ன ரீசனுக்குன்னா, இப்போ வந்து நம்ம சி அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படி தானே, சி அல்காரிதம் வந்து யூ டூ எம் ப்ரைம் யூ டூ எம் ப்ரைம்.
ஸோ இது வந்து நம்மளோட மெமரி பண்ணும் போது இப்போ ஏபி சிடி வருது, அப்போ சி வந்து ஃபஸ்ட் லெட்டராக வருது அப்படி தானே, அந்த ஃபஸ்ட்டு பேரை விட்டுருங்க. இந்த இதில் இந்த பேரில் சிடியில் சி வந்து ஃபஸ்ட் லெட்டராக வருது, அப்படின்னா நம்ம சிக்குள்ளே அல்காரிதம் தான் யூஸ் பண்ணணும். U2 M prime, U2 M prime அதை தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு ஏபி டிசி வருதுன்னு நினச்சிடுங்க, அந்த சி வந்து ரெண்டாவதாக லெட்டர் வருது, அந்த அந்த பேரில் வந்து ரெண்டாவதாக வருதுன்னா நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டான டபிள்யூ அப்ளை பண்ணணும். சியும் டபிள்யூவும் ஆப்போசிட், அதை வந்து நான் வச்சுக்கிடுங்க. சியும் டபிள்யூவும் இயும் ஓவும் ஆப்போசிட், அதுக்கான அல்காரிதம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சிக்கு வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணோம், நான் ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டேன், U2 M prime, U2 M prime. அப்போ டபிள்யூக்கு என்ன அல்காரிதம், இதை அப்படியே ரிவர்ஸாக பண்ணணும், M U2 M U2. நான் நான் வச்சுக்கிடுங்க, சி ஃபஸ்ட்டு வந்தால் சிக்கான அல்காரிதம் தான் யூஸ் பண்ணணும், செகண்ட் வந்தால் டபிள்யூக்குள்ள அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் டபிள்யூக்கும், டபிள்யூ ஃபஸ்ட் லெட்டராக வந்தால் டபிள்யூக்குள்ள அல்காரிதம் யூஸ் பண்ணணும், செகண்ட் லெட்டராக வந்தால் சிக்குள்ள அல்காரிதம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இக்குள்ள அல்காரிதம் பார்க்கலாம். இக்கான அல்காரிதம் வந்து டி எம் பிரைம் யூ ஆர் டு யூ பிரைம் எம் யூ ஆர் டு யூ பிரைம் டி பிரைம் எம் டூ, இதுதான் அந்த இக்கான அல்காரிதம். இயும் ஓவும் அதே மாதிரி தான், இ வந்து ஃபஸ்ட்டாக வந்தால் இந்த அல்காரிதம் நீங்கள் யூஸ் பண்ணணும், இ வந்து அந்த லெட்டர் பேரில் செகண்டாக வந்தால் ஓக்குள்ள அல்காரிதம் யூஸ் பண்ணணும். இப்போ ஓக்குள்ள அல்காரிதம் பார்க்கலாம். எம் டூ D U R to U prime M prime U R to U prime M D prime. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பஃபர், ஸோ இதுக்கு அல்காரிதமே கிடையாது, ஜிக்கெலாம் அல்காரிதம் கிடையாது, யூக்கும் அல்காரிதம் கிடையாது. அண்ட் கடைசியாக இந்த எம் லெட்டர் மட்டும் இருக்குது. எம் லெட்டரில் உள்ள அல்காரிதம் வந்து ரொம்பவே ஈஸி தான். இதுக்கான அல்காரிதம் வந்து யூ எம் ப்ரைம் யூ எம் ப்ரைம் யூ எம் ப்ரைம் யூ எம் யூஎம் ப்ரைம் யூஎம் ப்ரைம் யூஎம் ப்ரைம் யூஎம் ப்ரைம். இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இன்னொரு அல்காரிதம் இருக்குது, நான் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூ பி ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் பி எம் டூ. இப்போ நீங்கள் செட்டப் மூவ் பண்ணிங்களா, அதை அப்படியே ரிவர்ஸாக கொண்டு வரணும். பி ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் பி யூ ப்ரைம். எம் டூ மெத்தடோட பேரிட்டியாளுக்கு என்னதுன்னா டி ப்ரைம் எல் டூ டி எம் டூ டி ப்ரைம் எல் டூ டி. இப்போதைக்கு நம்ம எம் டூ மெத்தடோட ப்ரொசீஜர் ப்ளஸ் எப்படி எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச ஸ்கிராம்பிளை ஒயிட் டாப் க்ரீன் ஃப்ரெண்டாக வச்சு ஸ்கிராம்பிள் பண்ணிவிடுங்க. அது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. அண்டு நான் என்னோடய பொசிஷன் எடுத்துக்கிட்டேன், எல்லோ டாப் அண்ட் க்ரீன் ஃப்ரெண்ட். நம்ம வந்து இப்போ எட்ஜஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம், ஸோ அதை மட்டும் மெமரி பண்ணிக்கலாம். நம்மளோட பஃபர் பீஸ் எது இது, அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக எந்த கலர், ஸோ இந்த ரெட் அண்ட் க்ரீனில் இந்த ரெட் கலர் எங்கே போகணும்னா இங்கே போகணும். ஸோ இதோட லெட்டர் வந்து ஆர். கொஞ்சம் நான் ஸ்பீடாகவே மெமரிசேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கலர் எங்கே போகணுன்னா இங்கே எஃப், இது எங்கே போகணும் இந்த சைடு போகணும் இது ஓ. நெக்ஸ்ட்டாக இது எங்கே போகணும்னா இந்த சைடு வரணும், இதோட நேம் வந்து ஜே. இது எங்கே போகணும் இங்கே டி. இந்த கலர் வந்து இங்கே வரணும் எஸ். அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து இங்கே போகணும், இதோட நேம் வந்து டி. இந்த கலர் வந்து இந்த சைடு போகணும், இதோட நேம் வி. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும், இதுதான் நம்மளோட பஃபர் பீஸ். ஸோ இந்த கலர் வந்து இங்கே வரணும், ஸோ அதை நம்ம மெமரி பண்ணக்கூடாது. இது வர வந்துச்சு நம்மளுக்கு வி, அது வர நம்ம மெமரி பண்ணிட்டோம். என்னெல்லாம் மெமரி பண்ணியிருக்கிறோம், ஆர்எஃப் ஓஜே டிஎஸ் டிவி. ஸோ இது வர மெமரி பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே மெமரி பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம வந்து இந்த பீஸ்லாம் நம்ம மெமரி இன்னும் பண்ணலை, இது வந்து நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக மெமரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைக்கிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி எந்த ஏதாச்சும் ஒரு இதை நம்ம டச் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம அடுத்து மெமரி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் இதை டச் பண்ணிக்கிட்டேன், இதோட நேம் வந்து ஐ. இது எங்கே போகணும்னா இங்கே வரணும், இதோட நேம் சி. நெக்ஸ்ட்டாக இந்த இது இங்கே வந்து இங்கே வரணும், அப்போ இதோட நேம் அகெயின் ஐ. கடைசியாக ட்விஸ்டட் எஜஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம மெமரி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரெண்டு லெட்டரையும் மெமரி பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன்று டச் பண்ணிக்கலாம், இதோட இது வந்து எம், இது அதுக்கப்புறம் இது எங்கே வரும்னா ஏ. இல்லாட்டா ஏ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம், ஏ இது எங்கே போகணும் எம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட லெட்டர் முடிஞ்சிட்டு. நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஆட் லெட்டராக வந்திருக்கு. ஸோ கார்னர்ஸும் ஆடாக தான் வரும். ஸோ இதில் வந்து பேரிட்டி இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாமே இந்த ஒரு எக்ஸாம்பிள் சால்ஸ்லேயே நம்ம இந்த எம் டூ மெத்தட் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர், அப்போ ஆரை வந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ இங்கே ரொட்டேஷன் பண்ணியாச்சு, இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை வந்து எல்லாம் பண்ணுறோம் செட்டப்பும். அகைன் இங்கே கொண்டு வந்தாச்சு, இனிமே வந்து எம் டூ இனிமே அண்டு.
நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த இது சால்வ் ஆகிரும். இங்கே வந்து உங்களுக்கு கலைஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும், இங்கே ப்ளூ வந்துட்டு க்ரீன்லாம் பின்னாடி போயிட்டு. எம் டூ மெத்தடை பொறுத்த வர ஃபஸ்ட்டு லெட்டர் சால்வ் பண்ணும்போது இந்த மிடில் லேயர் வந்து எம் டூ பண்ணதுனால கிளஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து அதோட பேர் இன்னொரு இது நம்ம பேர் பேராக தானே நம்ம வந்து இது பண்ணுறோம் சால்வ் பண்ணுறோம். அப்போது நம்ம எஃப் சால்வ் பண்ணும்போது இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எம் லேயரும் சால்வ் ஆகிரும். ஸோ நம்மளுக்கு ரெண்டாவது லெட்டர் என்னதுன்னா எஃப். ஸோ எஃப் வந்து அதோட இடத்துக்கு கொண்டு போங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இனிமேல் ஸ்வாப்பிங் அல்காரிதம் எம் டூ இனிமேல் அண்டோ செட்டப்பும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு இது பிசியும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து எம் லேயரும் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்ததாக என்ன லெட்டர் நம்ம மெமரி பண்ணியிருந்தோம்னா ஓ. ஓக்கு வந்து நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அந்த அல்காரிதம் ஸோ நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த லெட்டர் ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஜே. நெக்ஸ்ட்டாக நம்ம எந்த லெட்டர் வச்சுருந்தோம்னா டி. நெக்ஸ்ட்டாக என்னது எஸ். எஸ்ஸை வந்து இங்கே கொண்டு போகணும். அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணியாச்சு, கொண்டு வந்துட்டோம். இனிமேல் அண்டோ. நெக்ஸ்ட்டாக வந்து டி. டீக்கு வந்து எப்படி செட்டப் பண்ணணும்னா நம்ம வந்து ஜேக்கு எப்படி செட்டப் பண்ணுமோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக தான் பண்ணணும். நம்ம ஜே என்ன பண்ணுவோம், இப்படி ஸ்மால் யூ பண்ணிட்டு ஆர் பண்ணிட்டு பண்ணுவோம். இது வந்து ஸ்மால் யூ ப்ரைம் பண்ணிட்டு எல் பண்ணிட்டு ரெடி பண்ணணும். அடுத்ததாக வி. ஸோ இதோடய நம்மளோட லெட்டர் பேர் முடிஞ்சிச்சு. நம்ம நியூ சைக்கிள் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஸோ அது வந்து ஐ. அதுக்கப்புறம் சி. ஸோ இந்த இதில் நீங்கள் திங்க் பண்ணணும், சி வந்து ரெண்டாவது லெட்டர் வந்திருக்கு. அப்படின்னா நம்ம வந்து டபிள்யூ கூட அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் லாஸ்ட் லெட்டர் வந்து ஐ. இப்போ வந்து கடைசியாக நமக்கு வந்து ட்விஸ்டட் எஜ்ஜஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஏக்குள்ள அல்காரிதம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏ. அடுத்ததாக வந்து எம்குள்ள அல்காரிதம். ஸோ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு கியூப் இன்னுமே கலைஞ்ச மாதிரி இருக்குது. எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து பேரட்டி அல்காரிதம் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக பேரட்டி அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட எல்லா பீஸும் சால்வ் ஆகிட்டு. இப்போ நீ திங்க் பண்ணலாம், இந்த ரெண்டு எஜ்ஜஸ் மாறி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பேரட்டி அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் இது மாறி இருக்கும். எதுக்குன்னா நம்மளோட கார்னர்ஸுமே ஆட் நம்பர் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலர் சால்வ் பண்ணும்போது இந்த ரெண்டு எஜ்ஜஸும் ஸ்வாப் ஆகும். ஏன்னா நம்ம ஒய்ப்பம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அகெயின் அப்படி ஸ்வாப் ஆகி கடைசி நம்ம சால்வ் பண்ணும்போது கரெக்டாக சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம் டூ மெத்தட். எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும் அப்படி நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்கள், புரிய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டா உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பிஎல்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்குள்ள டவுட்டை கூட நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.